மார்ச் மாதம் 24ஆம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மென்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகிர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். திருப்பாடல் 34:1-4 முடியுள்ளறை வசனங்கள். திருப்பாடல் ஆசிரியர் தாவீதோடு இணைந்து கொண்டு, அப்பா, உம்முடைய நாமத்தை, உம்முடைய பரிசுத்த உயரிய உன்னத நாமத்தை, எல்லா புகழ்ச்சிக்கும் ஆராதனைக்கும் உரிய நாமத்தை ஒருமித்து பெருமைப்படுத்தி ஆராதித்து துதித்து பாடுகிறோம் ஐயா. அப்பா, உம்மை பற்றி, உம்முடைய அன்பை பற்றி, உம்முடைய இரக்கத்தை பற்றி நாங்கள் பெருமையாக பேசுவோம். ஆமாண்டவரே, ஒவ்வொரு நாளும் இந்த அன்பினால் தான், இந்த இரக்கத்தினால் தான், இந்த காரணத்தினால் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஐயா. துணை வேண்டி உம்மை மன்றாடுகிற பொழுதெல்லாம் எங்களுக்கு மறுமொழி பகர்கிற பரிசுத்தமுள்ள தெய்வம் நீர். எங்களை விட்டு கொடுக்காத, ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாக்கிற, எங்களுடைய வாழ்நாளை கூட்டி கூட்டி கொடுக்கிற, உடைய பரலோக அன்பினால் எங்களுக்கு நிறைவை கொடுக்கிற, எங்களை நடத்தி செல்கிற எங்களுடைய பரிசுத்த பரலோக தகப்பன் நீர். இருதயத்தின் ஆழத்திலிருந்து கொடான கொடி தூதர்களோடு, தாய் கன்னிமரியாளோடு, எல்லா வானத்துதர்கள், பரிசுத்தர்கள், தூயவர்கள், மறைசாட்சிகள், வேத சாட்சிகள், எங்களுக்காக நீர் கொடுக்கப்பட்டிருக்கிற எங்களுடைய வானல், எங்களுடைய காவல் சமணசுகள் யாவரோடும் இணைந்து கொண்டு உம்மை துதிபாடி மகிழ்கிறோம். நீர் ஒருவரே சர்வ வல்லமை உள்ள தெய்வம். விண்ணகத்தை அரியணையாக்கி, மண்ணகத்தை கால்மனையாக்கி, மகா பரிசுத்தமுள்ள தெய்வமாய் உன்னதத்தில் வீற்றிருக்கிறவரை நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். தொழுது பணிந்து வணங்கிக் கொள்கிறோம். ஆண்டவரே, உண்மை அன்பு செய்யாத, உண்மை ஆராதிக்காத, உண்மை துதிக்காத, உண்மை நினைத்து பார்க்க நேரம் இல்லாத ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஐயா. நீர் ஒருவரே பரிசுத்தர், பரிசுத்தர், அல்லேலூயா, அல்லேலூயா, தூயவர், தூயவர் என்று சதா காலமும் எப்பொழுதும் 24 மணி நேரம் உண்மை துதிபாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பரலோக கூட்டத்தோடு, பரலோக சேனையோடு நாங்களும் இணைந்து உண்மை துதிக்கிறோம் ஐயா. அப்பா, நீரே புகழுக்குரியவர், நீரே ஆராதனைக்குரியவர். உமக்கு நிகரான கடவுள் வேறு யாரும் இல்லை. இன்னும் மண்ணுலகம் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது, உமது மகிமையால் நிறைந்துள்ளது. எல்லாவற்றையும் ஒரு வார்த்தையினால் உண்டாக்கின நீரே அதை உம்முடைய அன்பினால் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறீர். அப்பா, இதோ உமக்கு முன்பதாக தாழ்பணிந்து தெண்டனிட்டு வணங்கி உமை ஆராதிக்கிறோம் ஐயா. அப்பா, அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும், இந்த நாளின் ஒவ்வொரு நொடியை நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது, பல்வேறு பயங்கள், கலக்கங்கள், சோர்வுகள், அசதிகளோடு இந்த நாளை நாங்கள் தொடங்கினோம். அப்பா, இந்த நாளை குறித்து, பல்வேறு காரியங்களை குறித்ததான கவலை எங்களுடைய உள்ளத்தில் இருந்தது. ஆனாலும் இந்த நாளுடைய கடைசி தருணத்தில் வந்து நிற்கும் பொழுது, நீர் நடத்தி இருக்கிற விதம், அன்றுவரே உம்முடைய கரம் எங்களை தாங்கி இருக்கிறபடியினால எல்லா விதமான பிரச்சனைகளையும் எங்களால் கடக்க முடிந்தது. நாங்கள் சந்தித்த மனிதர்கள், நாங்கள் சந்தித்த போராட்டங்கள், நாங்கள் சந்தித்த தோல்விகள், மகிழ்ச்சியான தருணங்கள், சந்தோஷமான தருணங்கள், அன்பு செய்வதை போல நாங்கள் உணர்ந்த தருணங்கள், எல்லாவற்றிற்காகவும் நாங்கள் நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க இல்லாம ஒரு அணுவும் அசையாது. உங்க கிருபை இல்லாம இந்த நாளை எங்களால் நடத்தி இருக்க முடியாது. உங்களுடைய கரம் எங்களை தாங்கவில்லை என்றால், ஓ, நாங்கள் அடிசறுக்கி கீழே விழுந்திருப்போம் ஆண்டவரே. எங்களுடைய சிந்தனையில, எங்களுடைய சொற்கள், எங்களுடைய செயல்கள்ல எல்லாவற்றிலும் உங்களுடைய பிரசனம் நிறைந்திருந்ததற்காக நன்றி அப்பா. சென்ற விடமெல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு பாதைகளை ஆயத்தப்படுத்தி கொடுத்ததற்காக நன்றி அப்பா. எங்களுக்கு முன்பதாக இருந்த எல்லா தடைகளையும் உடைத்து, எல்லா கட்டுகளையும் முறியடித்து, எங்களுக்கான பாதையை நீர் உருவாக்கி கொடுத்ததற்காக, ஆயத்தப்படுத்தி கொடுத்ததற்காக நன்றி அப்பா. எத்தனையோ விதமான போராட்டங்களை நாங்கள் இன்று நாளில் சந்தித்திருக்கலாம், தோல்விகளை சந்தித்திருக்கலாம், மனிதர்கள் மூலமாக, சூழ்நிலைகளின் மூலமாக, எங்களுடைய மனித பலவீனங்களின் நிமித்தமாக எத்தனையோ பிரச்சனைகளை நாங்கள் உடல் அளவில், உள்ளத்தளவில், ஆன்மீக அளவில் நாங்கள் சந்தித்திருக்கலாம். ஆனால் ஒரு நொடி கூட, ஒரு நொடி பொழுது கூட நீர் எங்களை தனிமையாக விட்டதில்லை ஆண்டவரே. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை ஒரு நாளும் நான் விட்டு விலகுவதும் இல்லை என்று சொல்லி எங்க கூடவே நீங்க எங்களுடைய நீதி, உங்களுடைய நீதியின் வலதுகரத்தினால் எங்களுடைய கரத்தை பற்றி பிடித்து நடந்தீரே. எமக்கு நன்றி அப்பா. உங்களுடைய நீதியின் வலதுகரம் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி அப்பா. எங்களை அன்றாடம் போருக்கு பழக்க வைக்கிறதற்காக நன்றி அப்பா. அரண் சூழ்ந்த நகருக்கு போலும் வலிமை வாய்ந்த வெண்குல சுவராகவும் நீர் எங்களுக்கு, எங்களை சுற்றிலும் இருப்பதற்காக நன்றி. ஒரு அக்கினி கோட்டையாக, மதிலாக, சுவராக இருந்த எங்களை பாதுகாப்பதற்காக நன்றி. உடைய வெளியேறப்பெற்ற இரத்த கோட்டைக்குள் எங்களை மூடி மறைத்து கொண்டதற்காக நன்றி அப்பா. இன்றைய நாள் உம்முடைய பாடுகளை பற்றி தியானிக்கும்படி நீர் எங்களுக்கு பாராட்டின இறக்கத்திற்காக நன்றி.
இப்படி விலையேற பெற்ற ரத்தம், எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம், இந்த உலக பாவத்திற்காக பரிகார பலியாக சிந்தப்பட்ட உம்முடைய உடலுக்காக, கொடுக்கப்பட்ட உம்முடைய உடலுக்காக, திரு உடலுக்காக நன்றி ஆண்டவரே. அந்த கல்வாரி மரத்துல விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவுல மரணத்தை ருசி பார்த்த தெய்வமே, இப்படியா இந்த உலகத்தை நேசிக்கும்படி நீர் அன்பு கூர்ந்தீரே. நாங்கள் பாவிகளாக இருந்த போதே, நாங்கள் வலுவற்று இருந்த பொழுதே, நாங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்களாக உம்மை தேடாமல் இருந்த பொழுதே, நீர் எங்களை தேடி வந்தீர். விண்ணகம் விட்டு மன்னகம் வந்தீரே. சிறு குழந்தை வடிவில அக்கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதாமல் உமையே அடிமையாக்கி தாழ்மையின் வடிவை ஏற்று சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு உமையே கீழ்ப்படிந்து தாழ்த்தினரே, வெறுமையாக்கினரே. அப்பா, எனக்காக, இந்த உலகத்திற்காக, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களினுடைய விடுதலைக்காக, நிலை வாழ்விற்காக நீங்க செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்னப்பா? எதிலுமே உம்முடைய பிள்ளைகள் குறைவூற நீர் விடவில்லை. சிங்கக்குட்டிகள் பட்டி நடக்கும் ஆண்டவரை தேடுவோருக்கு எக்குறை மராது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை நடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவரே. அப்பா, இன்றைய நாளிலும் கூட உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகிறீர். உம்முடைய பணிக்கென வந்துவிட்டால் சவால்களுக்கும் எதிர்ப்புகளுக்கும் துன்பங்களுக்கும் நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். இவற்றையெல்லாம் எதிர்கொள்ள முடியாத ஒருவர், ஏற்றுக்கொள்ள முடியாத ஒருவர் உம்முடைய பணியில நிலைத்து நிற்க முடியாது என்று சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். சாலமோன ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிற இந்த முதல் வாசகத்துல இறை பற்றில்லாதவர்கள் இறை பற்றுள்ளோருக்கு எதிராக எப்படியெல்லாம் சூழ்ச்சி செய்து அவர்களை ஒழிக்க பார்க்கிறார்கள் என்பதை பற்றி நாங்கள் பார்க்கிறோம். ஆமாண்டவரே, இறைப்பற்றுள்ளோர் அடிப்படையில் உம்முடைய மக்கள். அதனால் அவர்கள் இறைப்பற்றில்லாதவர்கள் செயல்களை எதிர்ப்பதால் அவர்கள் இறைப்பற்றுள்ளோருக்கு எதிராக சூழ்ச்சி செய்து ஒழிக்க பார்க்கின்றார்கள் என்ற இறைவார்த்தை பகுதியை கூட இதென்று நற்செய்தியோடு ஒப்பிட்டு பார்த்தால் ஆண்டவரே, நீர் கடவுளின் மகன் என்பதை பல்வேறு சான்றுகள் மூலம் விளக்குகிறீர். அதே வேளையில் மறைநூல் அறிஞர்கள் மற்றும் பரிசெயர்களுடைய வெளிவேடத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்ததால ஆண்டவரே உம்மை கொலை செய்ய முயல்வதை நாங்கள் பார்க்கிறோம். ஐயா, இன்னும் நேரம் வராததால் இது அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாததை நாங்கள் பார்க்கிறோம். பதிலுரை பாடல்ல நாங்கள் பாடுற கேட்கிற திருப்பாடல் 34 கூட இதே கருத்தினை தான் எங்களுக்கு உணர்த்துகிறீர். உம்முடைய நெஞ்சத்திற்கு நெருக்கமாக இருந்த தாவீதுக்கு நீர் சென்ற இடங்களில் வெற்றியை கொடுத்தீர். அதை கண்டு அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்ட சவுல் தாவீதை கொல்ல துணிகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இதனால் தாவீது அவரிடமிருந்து தப்பித்து அதெல்லாம் குகையில் தஞ்சம் அடைகிறதை 1 Samuel 21 நாங்கள் வாசிக்கின்றோம். இப்படியாக நீர் தாவீதோடு அவரை காத்ததால் இதோ அவருக்கு உமக்கு ஏறெடுக்கிற அந்த நன்றி பாடல் தான் அந்த திருப்பாடல் 34. ஆமாண்டவரே, என்னாலும் எக்காலும் நான் ஆண்டவரை துதித்து பாடுவேன், ஏனெனில் அவர் என்னை விடுவித்தார். சாவின் தருவாறு நான் இருக்கும் பொழுது, துணைவேணி நான் ஆண்டவரை மன்றாடின பொழுது, என் ஆபத்து காலத்தில் நான் அவரை நோக்கி மன்றாடின போது அவர் எனக்கு பதில் மொழி தந்தார் என்று சொல்லி அப்பா உம்முடைய பிரமாணிக்கத்தை, அப்பா உம்முடைய அன்ப, உம்முடைய உடனிருப்ப தாவீதுராஜா அறிக்கையிட்டு பாடுகிறார். ஆமாண்டவரே, உமக்காக ஓடும் பொழுது, உமக்காக நாங்கள் எழும்பி பிரகாசிக்கும் பொழுது எங்களுக்கு எதிராக மனிதர்கள் சூழ்நிலைகள் எழலாம் ஆண்டவரே, ஆனால் நீங்கள் ஒருபோதும் கைவிட மாட்டீர். எங்களுக்காக எங்களோடு கூட இருந்து நீர் போராடி வெற்றியை கொடுப்பீரையா. அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது, அதைவிட விலையுயர்ந்த உங்கள் நம்பிக்கையை மெய்ப்பிக்கப்படவே துயருகிறீர்கள் என்று சொல்லி 1 Peter 1:7 எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீரே. அப்படியாக எங்களுடைய விசுவாசம் ஒவ்வொரு நாளும் துன்பத்தின் மூலமாக, துயரத்தின் மூலமாக உம்முடைய நாமத்திற்காக பல்வேறு அவமானங்களையும் அசிங்கங்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது எங்களுடைய நம்பிக்கை புதுப்பிக்கப்படுகிறது, எங்களுடைய நம்பிக்கை தூய்மையாக்கப்படுகிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஐயா, இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விசுவாசத்தையும் ஆழப்படுத்துவீராக, அன்பை அதிகப்படுத்துவீராக. உமை அன்பு செய்யும்படிக்கு, உமக்காக ஓடும்படிக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் எங்களுடைய விசுவாசத்தை நீர் பலப்படுத்தி திடப்படுத்தி அப்பா உமக்கு உகந்த பரிசுத்த பலிகளாக, உமக்கு உகந்த தூய கருவிகளாக எங்களை ஒப்பு கொடுக்க எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயர் பெயராக, குடும்பம் குடும்பமாக, தனித்தனி நபராக, விருப்பங்களோடு, வாஞ்சைகளோடு, எதிர்பார்ப்புகளோடு, நிறைவேறப்படாத ஆசைகளோடு அப்பா இந்த ஜபத்தில் எந்த கருத்துகளுக்காக அவர்கள் ஜபித்துக் கொண்டிருக்கிறார்களோ எல்லா ஜப விண்ணப்பங்களையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். ஆண்டவரே, என் குடும்பத்திற்காக ஜபித்துக் கொள்ளுங்கள், வேலை வாய்ப்பிற்காக ஜபித்துக் கொள்ளுங்கள், கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற ஜபித்துக் கொள்ளுங்கள், என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற சமாதானமற்ற சூழ்நிலை மாற ஜபித்துக் கொள்ளுங்கள், குடிகார கணவன் மனம் மாறி இதோ ஆண்டவர் பக்கமாய் திரும்ப ஜபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி
உதவியை பல்வேறு வழிகளில் கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா அவருடைய கல்வாரி மரத்தனை நாங்கள் கொண்டு வந்து நிறுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அவருடைய பரிசுத்த ரத்தம் விலையேற பெற்ற ரத்தம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பாய்ந்தோடுவதாக. சுகத்தையும் விடுதலையும் மீட்பையும் உடைய பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிடுவராக. உம்மை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தன. அவர்கள் முகம் ஒருபோதும் அவமானத்திற்கு உள்ளாவதில்லை என்ற அந்த வார்த்தையின் பிரகாரம் அப்பா உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை அப்பா அவருடைய தெய்வீக சமாதானத்தால சந்தோஷத்தினால நீ நிரப்புவிராக. நொறுக்கப்பட்ட உள்ளங்களுக்கு உடைந்த உள்ளத்தாருக்கு நைந்த நெஞ்சத்தாருக்கு அருகில இருந்து நீர் காப்பாற்றுவீராக, பலப்படுத்துவீராக, ஆறுதலை தருவீராக. நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார், அவர்களை அனைத்து எடுக்க நின்று விடுவிக்கின்றார் என்ற அந்த வார்த்தையின் பிரகாரமாக உம்மை நோக்கி உடைய பிள்ளைகள் எழுப்புகிற ஒவ்வொரு மன்றாட்டிற்கும் பரலோகத்தை திறந்து என்னுடைய பரலோக தகப்பனில் பதில் தருவீராக. வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அடைக்கப்பட்ட கதவுகளையும் திறந்து விடுவீராக. தாவீதின் திறவுகோலை உடையவர் நீர் அல்லவா அப்பா? யாரும் திறக்கப்படாதபடி பூட்டுகிறவர் நீர் அல்லவா? யாரும் பூட்டப்படாதபடி திறக்கிறவர் நீர் அல்லவா? உம்முடைய சர்வ வல்லமையை நாங்கள் உணர்கிறோம், அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. அந்த வல்லமைக்கு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜபத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய தனிப்பட்ட ஜப விண்ணப்பங்கள் இதோ இந்த ஜபத்தில் இணைந்து எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று ஜப உதவி கேட்டிருக்கிற நல்ல உள்ளங்கள், எங்களுடைய குடும்பத்தார், எங்களை அன்பு செய்கிறவர்கள், எங்களுக்கு தீமை செய்ய நினைக்கிறவர்கள், எங்களுக்கு நன்மை செய்ய நினைக்கிறவர்கள், எங்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில எங்களுக்கு உறுதுணையா என்று எங்களுக்கு ஊக்கத்தையும் அன்றாடும் உம்மோடு கூட பயணிக்க எங்களுக்கு உதவியும் செய்து கொண்டிருக்கிற எல்லா நல்ல உள்ளங்களையும் உடைய இரக்கத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம். மரண படுக்கையில் இருக்கிறவர்கள், தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிறவர்கள் ஆண்டவரே, இன்னுமாய் கூட சாத்தானுடைய கட்டுகள்ல, பாவத்தின் கட்டுகள்ல, மரணத்தின் கட்டுகள்ல, பாதாள கயிறுகள் அப்பா பின்னி பிணைந்து சாத்தான் விரிக்கிற வலையில விழுந்து மீண்டும் எழ முடியாதபடி இருக்கிற எல்லா விதமான மக்களையும் உடைய கரத்துல நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. வெளியேற பெற்ற ஒரு பூரண விடுதலை உடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவதாக. அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் உங்க மடியில நாங்கள் நிம்மதியாய் படுத்துறங்கி மீண்டும் அதிகாலை வேளையில புதிய ஆற்றலோடு புதிய தெம்போடு தொடர்ந்து நாங்கள் பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை வழி நடத்துவீராக. எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை இருந்தவரும் இருக்கிறவரும் சர்வ வல்லவரும் ஆகிய உடைய பரிசுத்த நாமத்திற்கே எடுத்து ஜெபிக்கிறோம். ஜபம் கேளும் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசு ஆசி பெற்றவரே, புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் எண்டிக்கொள்ளும், ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.